ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் அவங்க ஆஷிக். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம சென்னை காட்டுப்பாக்கம் இருக்கக்கூடிய ஸ்ரீ மோட்டார்ஸ் யமஹாவில் தான் இருக்கும். ஸோ ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும், லாஸ்ட் வீக் தான் வந்து யமஹா R15 V4 அண்ட் R15 M அண்ட் அது கூட ஏரோக்ஸ் 155 லான்ச் பண்ணாங்க. ஸோ இன்றைக்கி நம்ம ஏரோக்ஸ் 155ஓட டீட்டெயில் வாக்கர் ஒன்று தான் பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக வந்து சென்னையில் நிறையா ஷோரூம்ஸ் இல்லைன்னா வண்டியே வரல, நம்ம ஸ்ரீ மோட்டார்ஸில் வண்டி வந்திருக்கு. ஸோ வாங்க, அந்த வண்டி எப்படி இருக்குன்றதை பார்க்கலாம். எனக்கு ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருக்குது, ஏன்னா ஒரு ஸ்போர்ட்ஸ் மேக்ஸி ஸ்கூட்டர் வந்து இன்றைக்கி உங்களுக்கு நான் வந்து ஷோகேஸ் பண்ண போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வண்டியோட லுக்ஸை பொறுத்த வரைக்கும் செம்மையாக இருக்குது, ஒரு சூப்பரான ஒரு ஸ்போர்ட்டியான லுக்கை கொடுக்குது, நல்லா பெருசாகவும் இருக்குது, ஒரு பெரிய ஸ்கூட்டர் ஃபீல் தான் இருக்குது. 150 cc அப்படின்னாலே கண்டிப்பாக வந்து ஒரு நல்ல பவர் இருக்கக்கூடிய வண்டி தான். அதுவும் R15 என்ஜின்னா சொல்லவே வேணாம், இங்கே வந்து ஏரோக்ஸ் அப்படின்னு மென்ஷன் பண்ணிருக்காங்க. அண்ட் VVA டெக்னாலஜியில் வேறு வருது, ஸோ வேரியபிள் வால் ஆக்சுவேஷனும் இருக்குது. ஸோ R15 V3 என்ன என்ஜின் செட்டப்போ அதை அப்படியே கம்ப்ளீட்டாக இங்கே கொடுத்துருக்காங்க. வண்டியோட லுக்ஸ் வந்து எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. ஸோ நீங்கள் இந்த லுக்ஸை பற்றி என்ன நினைக்கிறீங்கன்றதை கமெண்ட் செக்ஷனில் ஆட் பண்ணுங்கள். வண்டியோட ஃபிட் ஃபினிஷை பொறுத்த வரைக்கும் நல்லாயிருக்கு, அந்த பிளாஸ்டிக்கோட ஃபினிஷ்லாம் வந்து நல்லா கொடுத்துருக்காங்க. ஸோ ஃப்ரண்ட்டில் வந்து ஃபிட் ஃபினிஷ் பற்றி எந்த இஷ்யூஸுமே இல்லை, ஆனால் ரியர் பேனல் வந்து கொஞ்சம் பெட்டராக ஃபிட் பண்ணியிருக்கலாம். ஸோ இந்த பேனல் வந்து கொஞ்சம் பெட்டராக ஃபிட் பண்ணியிருக்கலாம், ஏன்னா இங்கே தான் வண்டியை ஹோல்ட் பண்ணி நம்ம வந்து வண்டியை தூக்கிறதுனாலும் சரி ரிவர்ஸ் எடுக்கிறதுனாலும் சரி இங்கே தான் ஹோல்ட் பண்ணுவோம். ஸோ இன்னும் கொஞ்சம் பெட்டரான ஃபிட்மெண்ட் இந்த இடத்துல இருந்தால் பெட்டராக இருந்திருக்கும். அண்ட் ஃப்ரண்ட்டில் வந்து ஒரு எல்இடி செட்டப் தான் கொடுத்துருக்காங்க, ஒரு கம்ப்ளீட் எல்இடி செட்டப் தான் கொடுத்துருக்காங்க. எல்இடி டிஆர்லோட சேர்த்து கம்ப்ளீட் எல்இடி செட்டப் தான் கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக வண்டியில் இன்னும் பேட்டரி கனெக்ட் பண்ணல. ஸோ பேட்டரி கனெக்ட் பண்ணல அப்படின்றதால நம்மளுக்கு வந்து இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டராக இருக்கட்டும், ஹெட்லைட் டெய்லைட் அந்த இன்ஃபர்மேஷன்லாம் பார்க்க முடியாது. கண்டிப்பாக என்னோட ரிவ்யூவில் வந்து எல்லாத்தையும் டீட்டெயிலாக ஷேர் பண்ணுறேன். வண்டியோட அடுத்த ஆஸ்பெக்ட் பார்த்தோம் அப்படின்னா வண்டியோட டயர்ஸ் தான், ஒரு ப்ராடான டயர் செட்டப் கொடுத்துருக்காங்க. சூப்பரான ஒரு அலாய் வீல் செட்டப்போட, ஒரு ப்ளூ கலர் ஃபினிஷ்டோட அலாய் வீல் செட்டப்போட ப்ராடான டயர் செட்டப் கொடுத்துருக்காங்க. ஒரு 110/80 டியூப்லெஸ் டயர் செட்டப்பில் வருது, 14 செக்ஷன் கொடுத்துருக்காங்க. அண்ட் ரியர்லேயும் வந்து ஒரு 14 செக்ஷன் டயர் தான். ஸோ ரியர்லேயும் வந்து ஒரு ப்ராடான 14 செக்ஷன் டயர் கொடுத்துருக்காங்க, அது வந்து 140/60 டியூப்லெஸ் டயர்ஸில் வருது. ஸோ இவ்வளோ பெரிய டயர் செட்டப் வந்து ஒரு ஸ்கூட்டருக்கு, அதுவும் நம்ம இந்தியன் மார்க்கெட்டுக்கு வர்றது வந்து ஒரு சூப்பரான விஷயமா இருக்குது. வண்டி லிக்விட் கூலிங் சிஸ்டமில் வருது அப்படின்றதுனால இங்கே வந்து ஒரு பெரிய ரேடியேட்டர் செட்டப் கொடுத்துருக்காங்க. வண்டியோட சஸ்பென்ஷன் செட்டப் பொறுத்த வரைக்கும் ஃப்ரண்ட்டில் வந்து ஒரு டெலிஸ்கோபிக் ஃபோக் செட்டப் கொடுத்துருக்காங்க. அண்ட் ரியரில் வந்து ஒரு டுவெல் சாக் அப்சர்வர் செட்டப் கொடுத்துருக்காங்க, ஒரு நல்ல டாலான ஒரு நல்ல ஸ்பஞ்சியான ஃபீல் கொடுக்கும் அப்படின்னு நான் எதிர்பார்க்குறேன். அண்ட் பிரேக்கிங் பொறுத்த வரைக்கும் ஃப்ரண்ட்டில் வந்து டிஸ்க் பிரேக் செட்டப் கொடுத்துருக்காங்க, ரியரில் வந்து ட்ரம் பிரேக் தான். இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா வண்டி வந்து ஏபிஎஸ்ஸில் வருது, ஏன்னா 125 cc பைக்ஸ் ஆர் ஸ்கூட்டர்ஸ் 125 cc மேலே இருந்தால் கண்டிப்பாக ஏபிஎஸ்ன்றது மேண்டேட்ரி. இந்த வண்டி பற்றி பெருசாக பேசப்படுற ஒரு விஷயம் என்ன அப்படின்னா வண்டியோட என்ஜின் செட்டப் தான். இந்த வண்டியை பவர் பண்ணுறது ஒரு 155 cc சிங்கிள் சிலிண்டர் லிக்விட் கூல்ட் 4-valve என்ஜின். வண்டி வந்து நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி விவிஏ டெக்னாலஜியில் வருது. வண்டியோட பவர் அண்ட் டார்க்கை பொறுத்த வரைக்கும் 14.9 bhp அண்ட் டார்க் வந்து 13.9 Nm. என்ன தான் R15 கம்பேர் பண்ணும்போது பவர் அண்ட் டார்க் கம்மியாக இருந்தாலுமே ஒரு ஸ்கூட்டருக்கு இதுவே பெஸ்ட்டான பவர் ஃபிகர்ஸ்ன்னு நான் ஃபீல் பண்ணுறேன். அண்ட் வண்டியில் கொடுத்துருக்க அந்த ஸ்டிக்கரிங் எலிமெண்ட்ஸும் வந்து பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்குது. இங்கே வந்து 155 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் நிறையா ஸ்டிக்கரிங் ஒர்க்ஸ் இருக்குது. ஸோ ஏரோக்ஸ் அப்படின்னு கம்ப்ளீட்டாக மென்ஷன் பண்ணிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இங்கே வந்து 155 லிக்விட் கூல்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது வந்து R15 அப்படியே கலர் பேட்டர்ன் அப்படியே ரிசிம்பிள் ஆகுது. அண்ட் ஃப்ரண்ட்லேயும் வந்து ஏரோக்ஸ் அப்படின்னு மென்ஷன் பண்ணிருக்காங்க. ஒரு நல்ல டச்சை கொடுக்குது, வண்டி பார்க்குறதுக்கு செம்மையாக இருக்குது. வண்டியோட சீட் செட்டப் பொறுத்த வரைக்கும் பில்லியன் சீட் வந்து அந்தளவுக்கு ப்ராடாக இல்லை, ஆனால் ரைடர் சீட் வந்து நல்ல ப்ராடாக கொடுத்துருக்காங்க, ஒரு நல்ல ப்ராடான ரைடர் சீட் கொடுத்துருக்காங்க. நல்ல மூவ் ரன் பண்ணி ஓட்டலான்னு நினைக்கிறேன். ஸோ லாங்லாம் போகும்போது செம்ம யூஸ்ஃபுல்லாக இருக்கும். யூஸ்வலாக ஸ்கூட்டர்ஸில் வந்து ரியரில் தான் வந்து ஃபியூல் டேங்க் இருக்கும், இங்கே வந்து ஃப்ரண்ட்டில் கொடுத்துருக்காங்க, அதுக்கான ஸ்விட்சிங்கை கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபியூல் அப்படின்றத ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா ஃபியூல் டேங்க் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ ஃப்ரண்ட்டில் இருக்குது அப்படின்றதுனால இன்னும் கன்வீனியன்ட்டாக இருக்கும். அண்ட் சீட் ஓப்பன் பண்ணுறதுக்கும் வந்து இங்கே ஸ்விட்ச் கொடுத்துருக்காங்க. ஸோ சீட்டுன்றதை ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா சீட் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ அண்டர் சீட் ஸ்டோரேஜ் ஸ்பேஸும் நிறையா தான் இருக்குது. நம்ம வந்து ஒரு ரெகுலர் ஃபுல் ஃபேஸ் ஹெல்மெட் வந்து ஈஸியாக ஃபிட் பண்ணிக்கலாம். அண்ட் ஹாஃப் ஃபேஸ் ஹெல்மெட் வந்து ரொம்பவே ஈஸியாக இருக்கும் வைக்கிறதுக்கு. வண்டியோட சுவிச்சஸ்ன்ற பொறுத்த வரைக்கும் இங்கே வந்து ஆட்டோ ஸ்டார்ட் ஸ்டாப் அந்த சுவிட்ச் இருக்குது, அண்ட் இக்னிஷன் சுவிட்ச் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் லெஃப்ட் சைடில் வந்தோம் அப்படின்னா பாஸ் சுவிட்ச் இன்ஃபர்மேஷன் இருக்குது, இண்டிகேட்டர்ஸ் இருக்குது, ஹாரன் இருக்குது. ஸோ இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் வந்து இதுதான், ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்லி என்னால் வந்து இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் வந்து என்ன டிஸ்பிளேஸ் என்ன இன்ஃபர்மேஷன் கொடுக்குதுன்றதை இப்போ ஷேர் பண்ண முடியாது, ஏன்னா பேட்டரி கனெக்ட் பண்ணலாம் ஆல்ரெடி சொன்ன மாதிரி. ஸோ கனெக்ட் பண்ணதுக்கப்புறமா என்னோடய ரிவ்யூவில் வந்து டீட்டெயில்டாக அதில் என்ன இருக்குன்றதையும் நான் மென்ஷன் பண்ணுறேன். அண்ட் டே சன்லைட்டில் வந்து எந்த அளவுக்கு வந்து அது வந்து விசிபிளாக இருக்குன்றதையும் பார்த்துடலாம், ஏன்னா ஒரு நெகட்டிவ் கிளஸ்டர் கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்கூட்டரோட இன்னொரு அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா இது வந்து யமஹாவோட மோட்டார் சைக்கிள் கனெக்ட், அதாவது யமஹா Y கனெக்டில் வருது.
ஸோ இன்கமிங் கால் அலர்ட்ஸ் மெசேஜ் அலர்ட்ஸ் எல்லாமே வந்து நம்ம ஆக்சஸ் பண்ணிக்கலாம் யமஹா வை கனெக்ட் ஆப் மூலயமா. அதை வந்து நம்ம வந்து இன்ஃபர்மேஷன் வந்து அப்டேன் பண்ணிக்கலாம். ஸோ ப்ளூடூத் கனெக்டிவிட்டியும் இருக்குது. வண்டியோட டெய்ல் லைட் வந்து ஒரு ஸ்லிம்மான ஸ்லீக்கான யூனிட்டாக தான் இருக்குது. அதுவும் அந்த எல்இடியில் தான் கொடுத்துருக்காங்க. ஆனால் இண்டிகேட்டர்ஸ் வந்து ஹாலஜனில் தான் வருது. நம்ம வந்து இந்த மாதிரி ஒரு மேக்ஸி ஸ்கூட்டர் செட்டப் இந்தியன் மார்க்கெட்டுக்குலாம் வராதா அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருந்தோம் ரொம்ப நாளாக. யமஹா வந்து இன்டர்நேஷ்னலி ஏராக்ஸ்லாம் வந்து சேல் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனால் இந்தியன் மார்க்கெட்டில் வந்து எப்போ லான்ச் பண்ணுவாங்க அப்படின்ற டீட்டெயில்ஸ் வந்து கொடுக்காமே இருந்தாங்க, தெரியாமே இருந்துச்சு நம்மளுக்கு. அண்ட் சடனாக ஒரு சர்ப்ரைசிங்காக வந்து ஏராக்ஸ் 155 லான்ச் பண்ணிருக்காங்க. அதுவும் வந்து இந்தியன் மார்க்கெட்டில் யமஹா R15 version 3 அதே சேம் என்ஜின் செட்டப்பில் லான்ச் பண்ணிருக்காங்க. பார்க்குறதுக்கும் செம்மையாக இருக்குது. நான் ரைட் பண்ணுறதுக்கு வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இன்னும் கொஞ்ச நாள் ரோட் அப்ரூவல்லாம் வந்துடும் நினைக்கிறேன். டீட்டெயில் ரைட் ரிவ்யூ நான் கண்டிப்பாக உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஸோ வண்டியோட ஓவரால் பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது, ப்ராக்டிகாலிட்டி எப்படி இருக்குது, இது ஒரு ஸ்போர்ட்ஸ் ஸ்கூட்டர் செக்மெண்ட்டில் வருது அப்படின்றதுனால எல்லா டாப் ஸ்பீட் எல்லாத்தையும் நம்ம வந்து ரைட் ரிவ்யூவில் பார்த்துடலாம். ஸோ இதுதான் மக்களை யமஹா ஏராக்ஸ் 155 பற்றின என்னோட ஒரு ஷார்ட் வாக் அரவுண்ட் வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது, உங்களுக்கு ஏராக்ஸ் பிடிச்சிருக்கு அப்படின்னா அந்த லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். நீங்கள் இந்த ஸ்கூட்டரை பற்றி என்ன நினைக்கிறீங்கன்றதை கமெண்ட் செக்ஷனில் ஆட் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.